அப்புறம் கருஞ்சீரகத்தை பற்றி நிறைய ஆய்வுகள் நடந்தது. அந்த ஆய்வுகளில் என்ன வந்து தீர்க்கமான ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லா சயின்டிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கருஞ்சீரகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து உண்டாக்குது ஃபஸ்ட்டு. நோய் எதிர்ப்பு ஆற்றலை உண்டாக்குது ஃபஸ்ட் பாயிண்ட், சரியா? ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து முறைப்படுத்துது. இப்போ தான் நம்ம பார்த்தது. அப்புறம் முறைப்படுத்துறது, அப்புறம் வந்து வலுப்படுத்துறது. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்காணிச்சிங்க. அதாவது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை உண்டாக்குது, ரெண்டாவது முறைப்படுத்துறது, அப்புறம் வலுப்படுத்துறது. இந்த மூணு வந்து கண்டறிச்சிருக்காங்க. இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க. சரி, இதுக்கும் அந்த பெரும் நோய்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். இது வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னால இருக்கிறதுனால அது ஒரு காரணம். ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இது. அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறது வந்து வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த முக்கியமான வேலையை வந்து அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா உள்ளே கவனித்து பார்த்தோன்னா வீக்கத்தை மட்டும்தான் குறைக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, அது இன்னும் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் வந்து முக்கியமாக வந்து இது ரெண்டுமே சேர்ந்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறதும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இந்த ரெண்டுமே சேர்ந்து அந்த உள்ளே போய் என்ன வேலைகளை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய செல்களை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலை வந்து நடத்த ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்து அதிகப்படுத்தும். இப்போ அதை பற்றி இப்போ நம்ம ஒரு சின்ன இதை பார்க்க வேண்டியிருக்கு, அது என்னங்கிறத சொல்கிறோம். அதாவது தைமோகுபின்ல இருக்கக்கூடிய ரெண்டு வகையான வேலையை செஞ்சிடும். இதில் இதுதான் ஸ்பெஷலு, அதில் உள்ள ஸ்பெஷலு. இது அடுத்தாக்குல என்னன்னு கேட்டிங்கன்னா, வீக்கத்தை வந்து குறைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அடுத்தது வந்து எதிர்ப்பு அலர்ஜி உண்டாக்கும் உணவுகளையும் அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல். அதாவது எதிர்ப்பு அலர்ஜிங்கிறது தான் அப்புறம் நம்ம சொன்னது. இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படக்கூடிய நேரத்தில் அது எதிர்ப்பாக இருந்து இது வேலை செஞ்சிடும். அதுதான் முக்கியமான விஷயம். நெஞ்சு கருகி அல்லது வந்து உள்ளுக்குள்ளே வந்து செரிமானம் இல்லை அப்படின்னா அங்கே ஏதோ ட்ரபுள் இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து இதுதான். இந்த மாதிரி விஷயங்களும் இந்த அஞ்சு ஆற்றலும் இருக்குது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம். இதனால் என்ன நடந்துடும் உடம்புக்குள்ள அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கேன்சர் செல் இருக்கு பாருங்க. கேன்சர் செல்லு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் செல்லு எப்போ டெவலப் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸு, அதாவது செல்கள் வந்து இறந்து புதிய செல்கள் வந்து உருவாகும். இது வந்து 21 நாளைக்கு ஒரு தடவை ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கழிவு இருக்கு பாருங்கள், அந்த செல்லு இறந்த செல்லு, புதிய செல்லு உற்பத்தி ஆயிரும், இறந்த செல்லு இருக்கு பாருங்கள், இந்த செல்லுகள் வந்து வெளியேறணும். வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே தங்கிருச்சு அப்படின்னா கேன்சர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்.